நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 18 பயனாளிகளுக்கு 35,05,755 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாடு முழுவதும் 75வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாளையங்கோட்டையில் உள்ள மாவட்ட காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் நடந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷ்ணு மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அரசு துறையில் சிறப்பாக பணி செய்த 194 பேருக்கு நற்சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து மூவர்ண பலூன்களை பறக்கவிட்ட அவர் பல்வேறு துறைகளின் கீழ் 18 பயனாளிகளுக்கு 35,05,755 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நோய் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் உடல்களை தகனம் செய்த எரிவாயு தகன மேடை ஊழியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து காவல்துறை சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக சுதந்திர தின நிகழ்ச்சிகளை காண பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது.